அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, குழந்தை மகப்பேறு உண்டான பெற்றோர் வந்து இப்பொழுது வந்து குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி பதிவு செய்வது கண்டிப்பா அவசியம். அதுக்கான வெப்சைட்ல எப்படி நம்மளே சுயமா பதிவு பண்ணலாம், கர்ப்பகால அந்த டீட்டெயிலை பதிவு பண்ணி RCH ஐடி இல்லைன்னா PICME ஐடி எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றது, அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். PICME இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் போன உடனே ரைட் சைடில் வந்து ரெண்டு ஆப்ஷன் ஷோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரீ ரிஜிஸ்டர்ட் பை பப்ளிக், பொதுமக்கள் பதிவு பண்ணுறக்கும், கம்ப்யூட்டர் சிஎஸ்சி சென்டர் அதாவது சேவை மையங்கள் மூலமாக பதிவு பண்ணுறக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பப்ளிக், ஸோ பப்ளிக் எப்படி யூஸ் பண்ணுறது அதை கிளிக் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட் இந்த பேஜ்லேயுமே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நம்மளே எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி அதுக்கான RHID நம்மளே ஜென்ரேட் பண்ணுறது. இன்னொன்று ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம டீட்டெயிலை ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணிவிட்டு VHN அதாவது உங்கள் பகுதிக்கான ஹெல்த் நர்ஸ் மூலமாக அவங்ககிட்டருந்து அந்த RHID வாங்குறது. நீங்கள் டீட்டெயிலை மட்டும் ஆன்லைனில் ஃபில் பண்ணி ஷேர் பண்ணிட்டா அவங்க ஓகே எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் உங்களை வந்து பண்ணி மீட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் அந்த ஐடி ப்ரொவைட் பண்ணுறது. ரெண்டு மெத்தேடு இருக்குது, ஒன்று நம்மளே பதிவு பண்ணுறது, இன்னொன்று நம்ம டீட்டெயிலை ஷேர் பண்ணி அவங்க நமக்கு RHID தர்றது. செல்ஃப் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து மேலே ஹெல்ப் அந்த டாக்குமெண்ட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, ஹவு டு ஃபில் திஸ். அது கிளிக் பண்ணால் ஒரு PDF கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும், அதில் என்ன டவுட்ஸ் வரும், அதில் வந்து முக்கியமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அது டவுட் வரலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன மீனிங், பிளாக் உங்கள் பிளாக் உங்கள் யூனியன் எது அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே அவங்க குறிப்பிட்டிருக்குது நம்ம பதிவு பண்ண உடனே நமக்கான தற்காலிக பதிவுன்னு கொடுத்துருவாங்க, நம்ம பதிவுள்ள ஆரம்ப நிலையம் என்னது அந்த டீட்டெயில் கொடுத்துருவாங்க, யார் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த செவிலியர் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இது வந்து ஹவு டு ஃபில் திஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த RHID ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தாயினுடைய ஆதார் எண் கட்டாயம் அவசியம். ஆதார் எண் இல்லாமல் பண்ண முடியாது. இதில் ஆதார் எண்ணை குறிப்பிட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். ஆதார் கார்டை 50 KB சைஸை ரெடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆதார் விவரங்களை பயன்படுத்தி எனது ஆதார் எண், பெயர், பாலினம், பிறந்த தேதி, தொலைபேசி எண், பயோமெட்ரிக், ஒருமுறை கடைசியல் போன்ற விவரங்களை சரிபார்க்க எனக்கு ஆட்சேபனை இல்லை என்பதை சம்மதம் தெரிவிக்கிறேன். இல்லை OTP கொடுத்தீங்கன்னா ஆதார் கூட வெப்சைட் கூட மெர்ச் பண்ணி உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அது வெரிஃபிகேஷன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தற்போதைய தாயின் வசிப்பிடம் தமிழ்நாடா, அதர் ஸ்டேட்டா, அப்ராடா, கர்ப்பிணி தாயின் பெயர், அவங்களுடைய பிறந்த தேதி, கணவர் பெயர், கணவருடைய பிறந்த தேதி, மேரேஜ் எந்த தேதி, தற்போதைய இருப்பிட முகவரி, டிஸ்ட்ரிக்ட் எது, கிராமம், இந்த மண்டலம், உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேம் எது, மாவட்டம்லாம் சூஸ் பண்ணால் அதுவும் வரும். திருநெல்வேலி சூஸ் பண்ணிட்டேன் என்னுடைய மாவட்டம். இதில் வந்து மண்டலம் வந்து எனக்கு நாங்குநேரி வரும். கிராமம் வந்து அதில் திருஷ்ணவலையும் இப்போ கொடுத்துருக்காங்களா, அம்பா சமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை. கிராமம் வந்து இட்டமொழி என்னுடைய கிராமம். இட்டமொழி இருக்குது. ஓகே, பின்கோட் கொடுத்துக்கிடுங்க. தற்போதைய இடத்தில் தங்கியிருக்கும் காலம், எந்த மந்த் அந்த இடத்துக்கு வந்தீங்க, எந்த ஆண்டு வந்தீங்க,
அப்புறம் கரண்ட் அட்ரஸும் டெலிவரி பார்க்க போகிற அட்ரஸும் சேமானு சொல்லி கேட்குறாங்க, அது கொடுத்துக்கிடுங்க. இல்லை வேறேன்னா அது வேறு குறிப்பிடணும். அப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயிலும் சேவ் பண்ணக்கப்புறம் மொபைல் வெரிஃபிகேஷன், தாயினுடைய நம்பர் கொடுத்து ஓடிபிக்கு என்டர் பண்ணணும். ஹஸ்பண்டுக்குள்ளது கட்டாயம் இல்லை, ஆனால் தாயினுடைய நம்பர் கண்டிப்பாக கொடுத்து வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ரேஷன் கார்டு டீட்டெயில், என்ன வகை அட்டை கார்டு, என்ன வகை அட்டை, அதனுடைய குடும்ப அட்டைன்னு கொடுக்கணும். எடுகேஷன் டீட்டெயில், தாயினுடைய கல்வி நிலை என்ன படிச்சிருக்காங்க, அது கணவனுடைய கல்வி நிலை அதுவும் குறிப்பிடணும். ஏற்கனவே பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, ஆண் எத்தனை பெண் எத்தனை, தற்போது வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை, பெண் ஆண் பெண் எத்தனை. யங்கஸ்ட், இளைய குழந்தையின் பாலினம், கடைசியாக பிறந்த இளைய குழந்தையின் பாலினம் என்ன, அது குறிப்பிடணும். இளைய குழந்தையின் வயது, இந்த ஆண்டு எத்தனை வருடம் எத்தனை மாதம் ஆகிறது, இதுவரைக்கும் நடந்த கருக்கலைப்புகளின் எண்ணிக்கை, அது குறிப்பிட்டு சேவ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக மாதவிடாய் தேதி, மருத்துவமனையில் கர்ப்பப்பதிவு செய்யப்பட்ட தேதி, பதிவு செய்யப்பட்ட தேதிக்கு அடுத்த மருத்துவமனைக்கு செஞ்ச தேதி, மருத்துவமனை அமைந்துள்ள இடம், மருத்துவமனையின் வகை, மருத்துவமனையின் பெயர், டிடி டெட்டனஸ் ஊசி எந்த டேட்டில் போட்டீங்க, டிடி 1 டிடி 2, அப்புறம் தற்போதைய தாயின் உயரம், எடை, இரத்த அழுத்த விவரம், அப்புறம் தாயின் ஹீமோகுளோபின் விவரம், பிளான்ட் பிளேஸ் மத டெலிவரி டேட், எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க டெலிவரிக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல், அந்த டீட்டெயிலும் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இதில் ஷோ பண்ணியிருந்தாங்க டெம்பரரி அந்த ரிஷ், உங்களுக்கான ஐடி எல்லாமே ஜென்ரேட் பண்ணி நர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஐடி ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு வந்து டீட்டெயிலை நம்ம மட்டும் ஃபில் பண்ணி அவங்களுக்கு பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணி நர்ஸுக்கு அனுப்புறது. இது அதிகப்படியான டீட்டெயில் கேட்கல. கர்ப்ப தாயினுடைய பெயர், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, யூனிட்டு, அந்த எப்போ அந்த விகிச்சுன்னா நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க, என்ன டேட்டா, எந்த டேட்டில், அது உங்களுடைய மெயில் ஐடி, உங்கள் நம்பர்ஸ், இவ்வளோதான். இது வந்து பேசிக்காக அப்பாயின்மெண்ட் கணக்காக உங்கள் டீட்டெயில் அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எப்படி எடுத்தங்க கர்ப்பமாக இருக்காங்க இந்த பகுதிகளை, இவங்களை நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஃபில் பண்ணி ஆர்எச்ஐடி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கவனமாக ஃபில் பண்ணுங்கள், கரெக்ஷன் இது அந்த ஜென்ரேட் ஆர்ஹெச்ஐடி இம்பார்ட்டண்ட், குழந்தை பிறந்த பிறகு குழந்தையினுடைய பிறப்பை பதிவு செய்கிறதுக்கு இந்த நம்பர் இருந்தால் தான் பதிவு செய்ய முடியும் என்பது இப்போதைய இருக்கக்கூடிய விதிமுறைகள். ஸோ அது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரு முறை அதுக்கு எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுறீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு முடிந்தளவு உங்களுடைய லோக்கல் நர்ஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, நான் ஆன்லைனில் நான் ஃபில் பண்ணுறேன், ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களும் அவங்களோட டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து பொருட்களாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது செக்கப் எதுவும் வர சொல்லணுமா, இல்லை டிடி ஊசி போடணுமா, இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே அவங்க சேவ் பண்ணி அவங்க டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு அவ்வப்போது அரசு தகவல் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.